நண்பா, எவ்ரி திங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் படம் பார்த்துட்டேன் இல்லையே? ஏன் டாக்டர் சேஞ்ச் இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸ் படத்தோட இந்த படம் சூப்பராக இருக்குது. ரொம்பவே சூப்பராக மல்டிவர்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க. அப்படியா? பார்க்கலாம். பார்க்கலாம்லாம் இல்லை, கண்டிப்பாக போய் பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் நம்ம எவ்ரி திங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். I am not in danger. I am the danger. Little pig, let me in. So he's coming. Who wants to be king? This is a war. The beginning is the end, and the end is the beginning. By order of the Peaky Blinders. I'll see you in another life when you say my name. Dracarys. ஓகே, இந்த எவ்ரி திங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, எவலின் அப்படிங்கிற ஒரு நார்மலான உமன் இருக்கிறாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் திடீர்னு ஒரு நாள், நான் வேற ஒரு யூனிவர்ஸ்லேருந்து வரேன், என்னோட யூனிவர்ஸ் வந்து ஆல்ஃபா யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி குழப்பறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் இன்னும் ஏகப்பட்ட யூனிவர்ஸ் இருக்குது, நம்ம ஒரு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் ஒரு ஒரு யூனிவர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இவரோட யூனிவர்ஸ்னால் ஆல்ஃபா யூனிவர்ஸில் டெக்னாலஜி வந்து ரொம்பவே வளர்ந்துருச்சான். அந்த டெக்னாலஜி வச்சு மற்ற யூனிவர்ஸில் இருக்கிறவங்களோட, அதாவது மற்ற யூனிவர்ஸில் இருக்கிற அவங்களோட செல்ஃப், அவங்களோட பாடியையும் மெமரியும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்கில்ஸையுமே கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இப்படி மல்டிவர்ஸை பற்றி எவ்வளோன் கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ மல்டிவர்ஸ்க்கே ஒரு பெரிய ஆபத்து வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த மல்டிவர்ஸ்க்கு என்ன ஆபத்து வருது, யாரால் ஆபத்து வருது, அந்த மல்டிவர்ஸ்க்கு வர ஆபத்தை தடுத்தாங்களா இல்லையா, இது எல்லாத்தையுமே சூப்பராக சொல்கிற படம் தான் இந்த எவ்ரி திங் எவ்ரிவேர் ஆல் அட் ஒன்ஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பற்றி பார்ப்போம். ஓகே, பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்டோரி மல்டிவர்ஸ் அப்படின்னா ஃபுல்லாக சைஃபையாக கொடுக்காம காமெடி, ஃபேண்டசி, மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட எலமெண்ட்ஸை இந்த படத்துக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இந்த மல்டிவர்ஸ் கான்செப்டை வச்சு உள்ள ஒரு ஃபேமிலி ட்ராமாவை கொடுத்துருக்காங்க. பிரிஞ்சு போகிற சமயத்தில் இருக்கிற ஒரு ஃபேமிலி எப்படி ஒன்றா சேருது அப்படின்றத சூப்பராகவே இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டியூரேஷன் வந்து 2 மணி நேரம் 20 நிமிஷம் வருது. ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் மட்டும் நமக்கு அந்த கேரக்டர்ஸை பற்றி நல்லா தெளிவாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக மல்டிவர்ஸ் கான்செப்ட்குள்ளே போயிட்டாங்க. மல்டிவர்ஸ் அப்படின்னா பேருக்கு 2 யூனிவர்ஸை மட்டும் காமிச்சிட்டு போகாமல் உள்ள ஏகப்பட்ட யூனிவர்ஸை காமிச்சிருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸு. ஃபஸ்ட்டு இந்த படத்தில் எவலின் அப்படின்ற கேரக்டரில் நடித்தவங்க ஒரு ஒரு யூனிவர்ஸிலுமே வேறு வேறு கேரக்டரில் இருக்கிற மாதிரி செம்ம சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் கழித்து ஃபுல்லாகவே ஃபைட்டு தான் வருது. இவங்க தான் ஃபைட்டெல்லாம் பண்ணுறாங்க, செம்ம சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஒரு யூனிவர்ஸில் சமையல் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, இன்னொரு யூனிவர்ஸில் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, இன்னொரு யூனிவர்ஸில் ஒரு பெரிய பாடகியாகி இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான யூனிவர்ஸில் இன்னும் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்லாம் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததான் எவலினோட ஹஸ்பண்டாக நடித்த கி ஹெய் குவான், பேர் கரெக்டாக தான் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இவரோட பர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. ஒரிஜினல் யூனிவர்ஸில் இருக்கிறவர் ஒரு டம்மி பீஸாக இருப்பார், ஆனால் ஆல்ஃபா யூனிவர்ஸில் இருக்கிறவர் வேற மாதிரி இருப்பார். ஆல்ஃபா யூனிவர்ஸ்லேருந்து இந்த யூனிவர்ஸுக்கு வந்து எவ்வளோனுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த சீன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இவரோட கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு ஜாக்கி சானுக்காக தான் எழுதியிருக்கிறாங்க, ஆனால் ஃபைனலாக ஏதோ ஒரு காரணத்தினால இவரையே கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே இவரை பார்க்கும்போது ஜாக்கி சானோட ஞாபகமே வருது. அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா எடிட்டிங்கு. சான்ஸே இல்லை, எந்த ஒரு இடத்துலுமே பிசிறே தட்டாமல் செம்ம சூப்பராக எடிட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே டக்கு டக்குன்னு ஒரு ஒரு யூனிவர்ஸாக அப்படியே மாறி மாறி போகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீன்லலாம் வர எடிட்டிங்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சீன் வந்து மல்டிவர்ஸ் ஆஃப் மேன்னஸ் அந்த படத்தில் வரும், ஆனால் அதில் வந்து ரொம்பவே ஸ்லோவாக காமிச்சிருப்பாங்க ஒரு ஒரு யூனிவர்ஸாக போகிற மாதிரி. ஆனால் இந்த படத்தில் செம்ம ஃபாஸ்ட்டாக காமிச்சிருப்பாங்க, செம்ம சூப்பராக இருந்துச்சு. எடிட்டிங்கு வேற லெவல். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு யூனிவர்ஸுக்கும் இன்னொரு யூனிவர்ஸுக்கும் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறதுக்காக அந்த படத்தோட ரேஷியோவை வந்து சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. எப்படின்னா ஒரு யூனிவர்ஸில் இருக்கும்போது ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கும், அடுத்து வேறு யூனிவர்ஸில் இருக்கும்போது ஆஃப் ஸ்க்ரீன் போயிடும், இன்னொரு யூனிவர்ஸில் போகும்போது அதோட இன்னும் கொஞ்சம் ஆஃப் ஸ்க்ரீனாக ஆகிடும். இந்த மாதிரி இந்த படத்தில் எடிட்டிங் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சவுண்ட் எஃபெக்ட்டும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி படத்தோட 1 மணி நேரம் கழித்து ஃபுல்லாக ஃபைட் சீன் தான் அதிகமாக வருது. அந்த ஃபைட் சீனில் எல்லாமே அந்த சவுண்ட் எஃபெக்டை சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை வந்து ஒரு டார்க் டோனில் தான் கொடுத்துருக்காங்க, ஆர் ரேட்டட் தான். ஓகே, ஃபைனலாக இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஒரு டைம் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். மல்டிவர்ஸாக சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. ஒரு யூனிவர்ஸாக 2 யூனிவர்ஸாக லட்சக்கோடிக்கணக்கில் இந்த படத்தில் யூனிவர்ஸாக காமிச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.